நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள குண்டலிநாடு ஊராட்சி கீழைக்காடு கிராமத்தை சேர்ந்தவர்தான் நடேசன் வயது முப்பது இவருடைய மனைவி தீபா வயது இருபத்தைந்து இவர்களுக்கு ஏழு மற்றும் இரண்டு வயதில் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் விவசாயம் தொழில் செய்து வரும் நடேசனுக்கு உதவியாக தீபாவும் ஆடு மாடுகளை மேய்க்கச் செல்வார் அதே போலதான் சமீபத்தில் தீபா துணி துவைத்துவிட்டு மாடு மேய்த்து விட்டு வருவதாக கூறி மாடுகளையும் மேய்க்க கீரைக்காடு வனப்பகுதி பக்கம் சென்றுள்ளார் பல மணி நேரம் ஆகியும் தீபா வீடு திரும்பாதால் அவருடைய கணவரான நடேசன் மற்றும் உறவினர்கள் பல இடங்களிலும் தேடியுள்ளனர் மனைவியான தீபா இரவாகியும் வீடு திரும்பவில்லை இரவு முழுவதும் உறவினர்கள் தேடி பார்த்தும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இதையடுத்து கொல்லிமலை வாலவந்திநாடு போலீசாரிடம் உறவினர்கள் புகாரும் அளித்தனர் காலையில்தான் கீரைக்காடு வனப்பகுதியில் சென்று போலீசாரும் தேடினார்கள் ஓடைக்கரையில் இளம்பெண் கொண்டு சென்ற அழுக்கு துணிகள் அப்படியே கிடந்தன அருகில் உள்ள காப்பு காட்டுக்கு சென்று பார்த்தபோது மரங்கள் அடர்ந்து ஓரிடத்தில் அவர் நிர்வாணமான நிலையில் சடலமாக கிடந்தார் அவர் அணிந்திருந்த பாவாடையால் அவருடைய வாய் கட்டப்பட்டு இருந்தது உடலில் பல இடங்களில் இரத்த காயங்களும் கற்களால் தாக்கியதற்கான அடையாளங்களும் காணப்பட்டன அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர் பிரேத பரிசோதனைக்கு பின்னர்தான் உறவினர்களிடம் உடலும் ஒப்படைக்கப்பட்டு அடக்கமும் செய்யப்பட்டது இளம்பெண் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொல்லிமலை வாலவந்தி நாடு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில்தான் அந்த பெண்ணின் கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் ஒருவர் மீது சந்தேகம் இருப்பதாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்தனர் இதையடுத்து அவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் கிடுக்குப்பிடி விசாரணையும் நடத்தினார்கள் விசாரணையில் பதினேழு வயது அந்த சிறுவன்தான் இருபத்தி ஏழு வயதான அந்த பெண்ணை தனது பாலியல் இச்சைக்கு பயன்படுத்திக் கொள்ள ஆசைப்பட்டுள்ளான் பாலியல் ரீதியாக அவரை அடையும் முயற்சியில் சில மாதங்களாகவே அவரை பின்தொடர்ந்து சென்று வந்துள்ளார் கடந்த பனிரெண்டாம் தேதி ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்காக அந்த பெண் காட்டுப் பகுதிக்கு ஓட்டிச் செல்வதை சிறுவனும் பார்த்துள்ளான் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் மேய்ச்சலுக்கு ஆடு மாடுகளை அவிழ்த்து விட்ட அவர் முக்கசட்டையன் கோவில் அருகே உள்ள ஆற்று ஓடையில் பாவாடை மட்டுமே அணிந்தபடி துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தார் அப்போதான் ஆடு மாடுகள் தடை செய்யப்பட்ட வனப்பகுதிக்குள் சென்றுள்ளன அதனை பார்த்த அவர் கால்நடைகளை விரட்டி விடுவதற்காக சென்றுள்ளார் அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற சிறுவன் பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்ததாக சிறுவனும் வாக்குமூலமும் அளித்துள்ளார் ஆனால் அந்த சிறுவனின் ஆசைக்கு ஒத்துக்காத அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி தாக்கியும் உள்ளார் இதில் காயமடைந்த அந்த இளம் பெண்ணோ அலறி கத்தியுள்ளார் இதையடுத்து அவர் அணிந்திருந்த பாவாடியை எடுத்து வாயில் வைத்து கட்டிய சிறுவன் மீண்டும் தாக்கியுள்ளார் சிறுவனின் ஆசைக்கு அந்த பெண் ஒத்துக்க மறுத்ததால் அங்கிருந்து ஓட முயற்சித்துள்ளான் ஆனால் நடந்த சம்பவத்தை அவர் வெளியில் சொன்னால் பிரச்சனையாகிவிடும் என பயந்த சிறுவன் அருகில் கிடந்த கல்லை இளம்பெண்ணின் தலையில் போட்டு கொலை செய்துவிட்டு தப்பியதாக வாக்குமூலமும் அளித்துள்ளார் இதையடுத்து பதினேழு ஆஜர்படுத்திய போலீசார் கூர்நோக்கு இல்லத்திலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமைகள் எதிராக பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சே வருது சிறுமிகள் முதல் திருமணமான பெண்கள் வரை இது போன்ற பாலியல் தொலைகளால் ஆளாக்கப்படுறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு மறக்காமல் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்